அப்போது போராட்டக்காரர்கள் மீது ராணுவத்தினர் துப்பாக்கிச் சூடு கண்ணீர் புகை குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் போராட்டக்காரர்கள் 15 பேர் உயிரிழந்தனர், மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இதனால் சூடானில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 39 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது சூடான் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டிற்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் சூடானில் மீண்டும் அப்துல்லா ஹாம்டோ தலைமையிலான ஜனநாயக ஆட்சி நடைபெற வழிவகை செய்ய வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகர்த்தா மாகாணத்தில் பர்ஜர் நெகாரா மாவட்டத்தில் கடந்த 2014 ஆண்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 100 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் மழைக்காலங்களில் இதுபோன்ற வெள்ளம் நிலச்சரிவுகள் ஏற்படுவது வழக்கம். இந்த நிலையிலேயே இதே மாவட்டத்தில் நேற்றிரவு கனமழையை தொடர்ந்து திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் பல்வேறு வீடுகள் நிலச்சரிவில் சிக்கின, சேரும் சகதியும் அவற்றை சூழ்ந்தன. இந்த நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர், ஒருவர் காயமடைந்துள்ளார் என பேரிடர் மேலாண் கழகம் தெரிவித்துள்ளது. பிரான்சின் அண்டை நாடான ஆஸ்திரியா போன்ற நாடுகள் தடுப்பூசி பெறாதவர்களுக்காக தனியான பொது முடக்கம் போன்ற கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தும் நிலையில் பிரான்சில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகுமா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. பிரான்ஸ் அப்படி தடுப்பூசி பெறாதவர்களுக்கு பொது முடக்கம் அறிவிக்காது என பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி பெறாதவர்களுக்கு பொது முடக்கம் அறிவித்துள்ள நாடுகள் சுகாதார பாஸ் நடைமுறையை அமல்படுத்தாத நாடுகள் என்று கூறிய மேக்ரோன், ஆகவே பிரான்சுக்கு இந்த பொது முடக்கம் அவசியமில்லை என்றும் கூறினார். நாம் எல்லோருமே தடுப்பூசிக்காக பிரச்சாரம் செய்யும் தூதுவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறும் மேக்ரோன் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி திட்டத்தை மறுக்கவில்லை. நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு கொண்டவர்கள் மற்றும் முதியோருக்கு பூஸ்டர் டோஸ் பயனுள்ளது என்பது நமக்கு தெரியும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் பூஸ்டர் டோஸ் தேவையானது பயனுள்ளது என தெளிவாகும் போது அதையும் நாம் சுகாதார பாஸ் திட்டத்துக்குள் சேர்ப்போம் என்று மேக்ரோன் கூறியுள்ளார். கனடா 2021 ஆண்டில் 400,000 பேரை வரவேற்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. கனேடிய புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு கீழ்கண்ட 3 பிரிவுகளின் கீழ் விண்ணப்பங்களை பெற துவங்கியுள்ளது. சுகாதாரத்துறையில் தற்காலிக பணியாளர்களுக்கான 20,000 விண்ணப்பங்கள், பிற தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தியாவசிய துறைகளில் தற்காலிக பணியாளர்களுக்கான 30,000 விண்ணப்பங்கள், கனேடிய கல்வி நிறுவனங்களில் பட்டம் பெற்ற சர்வதேச மாணவர்களுக்கான 40,000 விண்ணப்பங்கள், புதியவர்களுக்காக கனடா குறித்து சில பயனுள்ள தகவல்கள். உலக நாடுகளில் கனடா வாழ்வதற்கும் வேலை செய்வதற்கும் 2வது சிறந்த நாடு என தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. பெரும்பாலான நிரந்தர வாழிடநிலை அட்டைகள் 5 ஆண்டுகளுக்கு செல்லத்தக்கவை என்றாலும் சில ஓராண்டுக்கு மட்டுமே செல்லத்தக்கவை. நீங்கள் உங்கள் விசாவை எத்தனை முறை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்கு வரையறையே கிடையாது. நிரந்தர வாழிடநிலை கொண்டவர்களின் பிள்ளைகள் அனைவருக்கும் 12வது நிலை வரை இலவச கல்வி, பல்கலைக்கழக கல்வி கட்டணமும் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்றபின் கிடைக்கும் தொகை, இயலாமை உதவித்தொகை மற்றும் உயிரிழந்த பயனாளர்களின் குடும்பத்தினருக்கு கிடைக்கும் பயன்கள் என சமூக பயன்களும் உண்டு. கனேடிய நிரந்தர வாழிடநிலை அட்டை வைத்திருப்போர் கனடாவிலிருந்தும் கனடாவுக்குள்ளும் பலமுறை பயணிக்கலாம், கனடாவிலும் தங்கியிருக்கலாம். கனேடிய நிரந்தர வாழிடநிலை அட்டை பெற்ற பிறகு நீங்கள் கனடாவில் 3 ஆண்டுகள் வாழ்ந்தால் நீங்கள் கனேடிய குடியுரிமை பெற தகுதியுடையவர்கள். இங்கிலாந்தில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தட்டுகள், கட்லரி மற்றும் பாலிஸ்டரின் பொருட்கள் முழுமையாக தடை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. பிரித்தானிய அரசாங்கம் தவிர்க்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்ற முயல்வதால் இங்கிலாந்தில் யூஸ் அண்ட் த்ரா பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்தும் தடை செய்யப்படலாம் என கூறியுள்ளது. இங்கிலாந்தில் ஆண்டுக்கு 1.1 பில்லியன் ஒற்றை பயன்பாட்டு தட்டுகளும் 4.25 பில்லியன் கட்லரி பொருட்களும் பயன்படுத்தப்படுகிறது. அவற்றில் பெரும்பாலானவை பிளாஸ்டிக் ஆகும். ஆனால் அவற்றில் 10% மட்டுமே அப்புறப்படுத்தப்பட்டவுடன் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் 12 வார பொது ஆலோசனையின் முன்மொழிவுகளின் கீழ் வணிகங்கள் மற்றும் நுகர்வோர் இந்த பொருட்களுக்கு நிலையான மாற்றுப் பொருட்களை நோக்கி நகர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெட் பைப், சிகரெட், பில்டர் பொட்டலங்கள் மற்றும் ஒருமுறை பயன்படுத்தும் பிற கோப்பைகள் போன்ற பிளாஸ்டிக் பொருட்களையும் எதிர்காலத்தில் தடை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக்கால் நமது சுற்றுச்சூழலுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. பிளாஸ்டிக்கின் பயன்பாட்டை பேக்கேஜிங்கில் பயன்படுத்துவதை குறைக்கவும் குப்பை கொட்டும் பொருட்களில் அதன் பயன்பாட்டை தடை செய்யவும் விரும்புகிறோம் என்று சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜார்ஜ் யூஸ்டிஸ் கூறினார். மேலும் நாங்கள் ஏற்கனவே பிளாஸ்டிக் ஸ்டார்கள், கிளரிகள் மற்றும் காட்டன் மொட்டுகளுக்கு தடை விதித்துள்ளோம். இப்போது மரம் போன்ற மாற்றுப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய கட்லரி கருவிகள் மற்றும் பலூன் குச்சிகளுக்கு தடையை நீடிக்க திட்டமிட்டுள்ளோம்.
2015 முக்கிய பல்பொருள் அங்காடிகளில் சிங்கர் ஜூஸ் கேரிய பேக்ஸுக்கான கட்டாய கட்டணங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அதன் பயன்பாடு 95% குறைந்துள்ளது. ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்தில் பகிர்ந்தளிக்கப்பட்ட நிர்வாகங்கள் பிளாஸ்டிக் கழிவுகள் மீதான தங்கள் சொந்த கொள்கைகளுக்கு பொறுப்பாகும். லங்கா டுடே இன்றைய இரவு நேர உலக செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு லங்கா டுடேயுடன் இணைந்திருங்கள்.